ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டூ டிரெக்டர்ஸ். நீங்கள் அதை பற்றி பார்க்க போனோம்னா, மணி ஹேஸ்டோட ஃபிஃப்த் பார்ட்டு வால்யூம் ஒன்னோட அந்த ட்ரெயிலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரெயிலர் வந்து அந்த ட்ரெயிலோட அஃபீஷியல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்ட் ஃபைங்கனால எல்லாத்துக்கும் உங்கள் கேஸ்ட் லிஸ்ட் பேரோ டேரக்டர் பேர் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம சொல்ல தேவையில்ல. அண்ட் இவர் தமிழ் ட்ரெயிலர் கூட அஃபிஷியல் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதை கூட நீங்கள் தனியாக பார்க்கலாம். அதுக்கான லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். அண்ட் ஸ்ட்ரைட்டாக ரியாக்ஷன் போயிடலாம்னு நினைக்கிறேன். அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் தி ரியாக்ஷன் காய்ஸ். நினைக்கிறேன் I'm bringing the military in. They'll come out victorious or come out dead. Shit. நல்ல முடிவா இருக்கும்னு நினைக்கிறேன். Your father. Professor கொண்டாங்க. No hope. Professor இல்ல. அப்பனா But we're not going to end up in the morgue. ப்ரொஃபஸர் மட்டும் மணி ஹைஸ் இல்லை, இங்கே இருக்க எல்லாருமே மணி ஹைஸ் தான். எல்லாருமே முக்கியம் தான். பிரம்மாண்டமா இருக்கு. With me you'll find authentic liberation. And if we ever have to pay a price for it, then we pay it. Part 5 செப்டம்பர் 3 ரிலீஸ் ஆக போகுது நெட்ஃப்ளிக்ஸ். அண்ட் இந்த ட்ரெயிலர் ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஸர் இறந்துருவார்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மேலே தள்ளி விட்றாங்க. ஸோ ப்ரொஃபஸர் வந்து இறந்து போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் அவரும் சொல்கிறாரு, நான் இதுக்குமே உயிரோட இருப்பேனா இல்லையான்னு தெரியலன்னு சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு ப்ரொஃபஸர் இல்லைன்னா அங்கே பிளான் எப்படி போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இருக்காது. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, மிலிட்ரியெல்லாம் உள்ளே இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்ககிட்ட வந்து பிளான் கிடையாது, சுத்தமாக பிளானே கிடையாது. மிலிட்ரிக்காரங்க எல்லாத்தையும் கொள்ளுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறாங்க அப்படிங்கிறது கதையாக இருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஸ்டோரியை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுருப்போம். அண்ட் அதுக்கான தியரிஸ் நிறைய வந்து யூடியூப்பில் ரூமர்ஸ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் அதெல்லாம் இப்போ போய் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா செப்டம்பரை வந்து ரிலீஸ் ஆகட்டும், ஃபுல்லாக பார்ப்போம். அப்போ தான் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் வந்து ஒரு நல்ல ஒரு படம் கிடச்ச மாதிரி இருக்கும், ஒரு வெப்சீரிஸ் கிடச்ச மாதிரி இருக்கும். அண்ட் ரூமர்ஸ்லாம் நிறைய பேர் ஸ்பெட் பண்ணிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் வந்து கவனிக்கவே வேணாம். இந்த சிம்பிளாக ஒன்று சொல்லணும்னா, ப்ரொஃபஸர் இல்லை அந்த இடத்துல வந்து லிஸ்பன் தான் வந்து ஒரு கேப்டன்ஷிப்பில் வந்து இந்த மொத்த மணி ஹெய்ஸ்ட்டும் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ஹெய்ஸ்டே நடந்துகிட்ருக்கு ஃபுல்லாக. அண்ட் அந்த கைதிகளை பற்றி காமிக்கவே இல்லை. அந்த ஒரே ஒரு கைதியை மட்டும் தான் காமிச்சாங்க. அதுவும் அவன் அடிக்கிற மாதிரி தான் காமிச்சாங்க. மற்ற எந்த கைதி எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அண்ட் ஸோ இதோட இந்த ரியாக்ஷன் முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லி வீடியோ பக்கம் நினச்சி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் காய்ஸ். தேங்க்யூ.